my dear friends, and this is Bruv. Welcome to RVHK channel. Pudhe noda channel la first time paakringla? Subscribe pannikonga. Pakkathula bell icon click panni all option kuduthukonga. Appo dhaan na ungalku ore videos udane unga notification vandu serum. Happy Teachers Day. Aasiriyar dina nalvaazhthukkal. Teachers Day craft ku nammalku thevaiyana items enna nu paathutingna cardboard, gum, ruler, pencil, sketches and then some color papers. So appra vandu normal white sheets edona use pannikalam. Next vandu cello tape, color cello tape illati vandu decorative tape edona eduthukalam. Okayla, okay ipo nama video ku pogalam. Indha cardboard enna nu paathutingna notebook la irukkulla pallaiya notebook oda thattadam paathinga eppadi kilinja andha mari kadukudhu. Idha vandu oru super innovative nama maatha porom. Innovative superanga neenga last la paathu neenga dhaan sonna naane sonna enakku peruma kedaiyal. Thani thaniya irukkira rendu cardboard pieces vandu nama ottiyaachu gum use panni vandu nama vandu ottiyaachu. Next indha vandu horizontal la vandu ipdi vechikalam. வெச்சுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் பாத்துட்டீங்க டார்க் கலர்ஸ் இருக்கும் பாத்துட்டீங்களா ब्राउन ब्लैक இந்த மாதிரி டார்க் ப்ளூ அந்த கலர் ஷீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இல்லாட்டி வந்து நீங்க நார்மல் ஷீட்ஸ் கூட எடுத்துக்கலாம் நான் எப்படி வந்து கலர் ஷீட்ஸ்க்கு பகல நான் எப்படி யூஸ் பண்றேங்கறத நான் இந்த வீடியோல சொல்லி இருப்பேன் நீங்க கண்டிப்பா ফুল வீடியோ பார்த்தாதான் உங்களுக்கு நல்லா இதுக்கு பகல இத என்ன பண்றது அந்த மாதிரிங்கறத எல்லாமே சொல்லி இருப்பேன் நீங்க பாருங்க நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பார்ட் வந்து கொஞ்சம் இதா இருக்கு இல்லையா தட் மீன்ஸ் கலர் ஷீட் ஒட்டாம இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நம்ம நார்மல் ஒயிட் ஷீட் A4 ஷீட் வந்து நம்ம அந்த பீஸ் அளவுக்கு கட் பண்ணி வந்து ஒட்டிக்கலாம் நான் அந்த பீஸ் அளவு கட் பண்ணால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தது கார்ட்போர்ட்ல அந்த எக்ஸஸ் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் இங்க நான் இனி ஒட்டவே இல்ல அதுக்குள்ள என்னமோ சொல்லிட்டு இருக்கேன் ஓகே ஒட்டலாம் பாருங்க எப்படி ஒட்டிருக்கு அப்படி நல்லா தள்ளி ஒட்டியாச்சு பாத்துட்டீங்களா எக்ஸஸா இருக்கு இல்லையா அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து டெக்கரேட்டிவ் செலோ டேப் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து இதை கவர் பண்ண போகிறோம் அது தட் மீன்ஸ்னா ஃபுல்லுமே கவர் பண்ண போகிறது இல்லை அந்த ப்ளூ கலர் ஷீட் இருக்குல்ல டார்க் ப்ளூ ஷீட் அந்த இதுக்கு மட்டும் நாலு சைடு இருக்குது அந்த நாலு சைடு வந்து இந்த டெக்கரேட்டிவ் செலோ டேப் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் ஒட்டி யூஸ் பண்ண போகிறோம் பாருங்க நான் இவ்வளோ எடுக்க கஷ்டப்படுறேன் அதனால நம்ம ஒட்டிடலாம் ஓகேங்களா நாலு சைடு வந்து ஒட்டிடலாம் ஒட்டி நான் எடுத்துட்டேன் ஒட்டி எடுத்தாச்சு இதுக்குள்ள வந்து ரொம்பவே பிளாங்காக இருக்குது அதுக்கு வந்து நம்ம வந்து எல்லோ கலர் ஷீட்டில் வந்து ஒரு ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து கம் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் கம் வந்து அப்ளை பண்ணியாச்சு இதுக்கு மட்டும் பாருங்களேன் நான் ஏதோ கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி இது மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு நான் ஒட்டுறேன் இதை வந்து ஒட்டிக்கலாம் அப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இனி வந்து கொஞ்சம்லாம் இந்த ஏரோ மார்க்கை வந்து இந்த ஷேப்பை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஸ்கெட்ச் தான் யூஸ் பண்ண போகிறோம் வெறும் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இங்கே எவ்வளோ அழகாக பண்ண போகிறது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கலாம் அந்த அவுட்லைனுக்கு பொறுத்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பிங்க் கலர் ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா அதை எடுத்து வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம் பிங்க் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அந்த பிளாக் கலருக்கும் அதுக்கும் உள்ள வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம் கலர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்து இன்னொரு ஒட்டி வந்து அவுட் சைடில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம் அதே பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி டெக்கரேட்டிவ் சில டேப் யூஸ் பண்ணி உள்ளே வெளியே வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம் ஆனால் எனக்கு வெளியே வரைய மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஓகே எப்படியோ தெரிஞ்ச மாதிரி வந்துருக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குமோ சர்க்கிள் ஓகே ஓரளவு நல்லதாக வந்திருக்கு அது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்ச் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ரெண்டு கோடு வரைஞ்சி அதுக்குள்ளே வந்து கலர் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வந்து அஞ்சு இடத்துலையும் வந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் விட்டு 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 பண்ணிக்கலாம் இது வந்து கிரீட்டிங் கார்டு கிடையாது இந்த ஐடியா வந்து சி லெட்டர் தான் ஸ்டார்ட் ஆகும் என்னங்கிறது கண்டுபிடிங்க ஓகே நம்ம கலர் வந்து அந்த டிசைன் கிரியேட் பண்ணியாச்சு ஒரு சக்கரம் மாதிரி இருக்கு இல்லையா அதுக்குள்ளே வந்து பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு வந்து எழுதிக்கலாம் பெஸ்ட் டீச்சர் வேறு என்ன பண்ணான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஒரு ஐடியா கரிசி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா டாட் வச்சு சர்க்கிள் போட்டுறேன் அதோட டிசைனாகவே க்ரியேட் ஆகிடுச்சு அந்த டிசைன் யூஸ் பண்ணி அதை ஃபுல்லுமே வந்து கவர் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம் டிசைன்ஸ் ஓகேங்களா அது இது பார்த்துலாம் பண்ணக்கூடாது நம்மளே வந்து நம்மளுக்கு என்ன தோணுதோ அப்படியே வந்து க்ரியேட் பண்ணி வரைஞ்சால் ரொம்ப அழகாக தான் இருக்கும் ஓகே நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லுமே பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது சூப்பராக தான் இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காமல் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து நடுவில் ஸ்ட்ரிப்ஸ் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி இப்படி கட் பண்ணும்போது ஒன்று
சதக் சதக் சதக்குன்னு ஒழுங்கு பாருங்களா, செமையாக இருந்தது. எனக்கு பண்ணதுலேயே வந்து இது ரொம்பவே பிடிச்சிது. சதக் 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 நம்ம பாத்துக்கு விழுந்துக்கிட்டே இருந்தது. இன்னும் என்ன பண்ண போகிறோம்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை வந்து கம் யூஸ் பண்ணி வந்து அந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா அவுட்டர், அது ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு, அப்படியும் நல்லதாக இருக்குது. நீங்கள் இது ஸ்டெப் பண்ணிட்டு ஓகே. நான் வந்து இது பண்ணியிருக்கேன், இந்த வந்து ஒட்டிக்கலாம், இந்த ஸ்ட்ரிப்ஸை வந்து குட்டி குட்டியாக இருக்குல்லையா அதை வந்து அங்கங்கே வந்து அப்படியே ஒட்டிக்கலாம். இதையும் வந்து இந்த ஃபுல்லுமே ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து டே ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி, நம்ம ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி எவ்வளோ அழகாக பண்ணுறோம்னு பாருங்களேன். ஓகே, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். நான் மொத்தமாக இவ்வளோ நின்னரை அதை வந்து மூணாக பிரித்து கலர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வா, நான் அறிவில்ல. ஓகே, அந்த மாதிரி பிங்க் கலர் ஷீட் எடுத்து நான் வீடியோவில் கட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி மூணு சைடுமே வந்து ஒட்டிக்கோங்க. நாலு சைடு ஒட்டினா எனக்கு பிடிக்கலை, பிடிக்காது, அதனால் நான் மூணு சைடு மட்டும்தான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் நாலு சைடு ஒட்டலாம் இருந்தாலும் ஒட்டிக்கலாம், எப்படி வேணும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, நான் ஒட்டியாச்சு. இந்த எக்ஸ்ட்ராவாக நீட்டிகிட்ருக்கு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லுமே கட் பண்ணலான்னு நினச்சேன். எதுக்கு ஃபுல்லுமே கட் பண்ணிட்டு சொல்லிட்டு இதை வந்து விடலை கட்டுற மாதிரி ட்ரையாங்கிளாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா, அது ஃபுல்லுமே கட் பண்ணணும்னு நினச்சி அது ட்ரையாங்கிளாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ செமையாகவே இருந்துச்சு, சூப்பராக தான் இருந்துச்சு. ஓகே, நம்ம இப்போ அப்படியே வந்து நம்ம இன்னொரு டிசைன் க்ரியேட் பண்ணிடலாம். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வந்து நான் பண்ணுறேன். ஓகேங்களா, நீங்கள் பாருங்கள், பார்த்தா ரொம்பவே க்ளியராக புரியும். பாருங்கள், அப்படியே பார்க்குற நேரத்தில் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாக்ஸில் போட்டு அது சாக்லேட் கொடுப்போம், பென் கொடுப்போம், அந்த மாதிரி தான் பண்ணுவோம். யாருமே அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம மிஸ்ஸுன்னு கொடுத்தா எவ்வளோ செமையாக இருக்கும் இல்லையா, அந்த ஐடியா தாங்க. அது சர்டிஃபிகேட் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம், சர்டிஃபிகேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, சர்டிஃபிகேட் பண்ணி முடிக்க போகிறோம். இங்கே வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ரைட்டிங் ஸ்கில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஹேண்ட் ரைட்டிங் அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம எழுதிக்கலாம். குவாட் படித்து பாருங்கள், ரொம்பவே இன்ஸ்பயராக சூப்பராகவே இருக்கும். நான் படிக்கிறேன். யூ கைடட் மீ வென் ஐ வாஸ் லாஸ்ட், யூ சப்போர்ட்டட் மீ வென் ஐ வாஸ் வீக். ஓகேங்களா, செமையாக இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படிங்க எழுதிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச குவாட்டு, உங்களுக்கு பிடிச்ச குவாட்டு, உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டில், உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் எது வேணால் எழுதிக்கலாம். இது வந்து டீச்சர்ஸ் டேக்கு மட்டும் இல்லாமல் மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டேக்கு கொடுங்க, ரொம்பவே ஹாப்பி பண்ணுவாங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம க்ரீட்டிங் கார்டு வந்து எப்பவுமே வந்து பழைய ஸ்டைலு, இதுதாங்க புதிய ஸ்டைலு, சர்டிஃபிகேட்டே கொடுக்கறதாங்க இது புதிய ஸ்டைலு. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. என்னடா இவன் நேற்று பண்ண எக்ஸாம்பிள் வச்சுட்டுருக்கு அப்படி தானே யோசிக்கிறீங்க, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ். இந்த எக்ஸாம்பிள் வந்து இல்லீகலான விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ண போகக்கூடாது. பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து நோட் புக்கில் தானே பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸாம் பேடு. எக்ஸாம் பேட்னா என்ன, எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணுறது தான். இப்போ வந்து நான் வந்து ஒரு டிப் கொடுக்குறேன். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், டூ யூசஸ்ன்னு சொல்லியிருந்தேன். நம்ம வந்து எக்ஸாம் பேடாக யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இப்போயே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிட் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இது நம்ம சேனல் பார்த்துட்டு இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறத நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த இந்த வச்சு பண்ணுறீங்கன்னு அப்படின்னா இந்த நோட் புக்கே வந்து ஃபுல்லுமே கவர் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அந்த சைட் எட்ஜஸ்லாம் ஓப்பன் பண்ணாத மாதிரி கவர் பண்ணிடுங்க. இந்த நோட் புக் வந்து ஃபுல்லுமே கவர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் இல்லைங்க. ஓகேங்களா, பயந்தர வேண்டாம், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, நம்ம நேற்று போட்ட வீடியோலாம் பேசிட்டு நம்ம இன்றைக்கி போட்ட வீடியோவில் ஒன்று பேச மறந்துட்டோம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுக்கு பார்க்கல இது என் வேற என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் நான் யூஸ் பண்ண மெட்டீரியலுக்கு வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நோட்புக்கோட அட்டைக்கு நோட்புக்கோட அட்டையை யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். அப்புறம் வந்து கலர் ஷீட்க்கு வந்து நம்ம அட்டைக்குழுவன் பார்த்துட்டிங்க, ப்ரௌன் ஷீட் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஒயிட் கலர் ஷீட்க்கு வந்து அன்ரோல் ஷீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் டெக்கரேட்டிவ் டேப்புக்கு வந்து கலர் டேப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஐசோலேஷன் டேப் அந்த மாதிரி.
இப்போ ஸ்கெட்சுக்கு இல்லாட்டி வந்து ஸ்கெட்சில் ஏதாச்சும் வச்சுருக்கோம், அப்போ கலர் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த சிம்பிளான மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த மெட்டீரியல்ஸ் பாருங்க, இந்த எந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். இப்போ டக்குன்னு போய் சிட்டுன்னு உங்களுக்கு நான் சொன்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து நல்லா இந்த வீடியோ பார்த்து அழகாக பண்ணி உங்கள் டீச்சர்ஸ் டே கிஃப்ட் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க. வீடியோ கட்டுற எல்லாத்தையுமே பண்ணுறீங்க, அப்போ எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சச்சா பாய், ஹாவ் அ நைஸ்.